அப்போ அடுத்த அடுத்த லெவலுக்கு போகலாம், ட்ரை பண்ணிட்டாவது வரணும். சும்மா வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த எஃபெக்ட் இருக்காது, கிளாஸோட எஃபெக்ட் இருக்காது. ரைட், இப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 5ஆ சார்? என்ன சார் வருது? ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும் கரெக்டா, அப்புறம் இது, அப்புறம் இது ரெண்டும் கரெக்டா, அப்புறம் தான் இந்த சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணால் என்ன வருது? 3ஆ? 3 × 3 மைனஸ் 2 ப்ளஸ்ஸு 12 கரெக்டா. அடுத்து என்னது? 9 − 2 தானே ப்ளஸ் 12ஆ? அடுத்து என்ன பண்ணும்? 14 − 9 அப்போ என்ன வரும்? 5. அடுத்தது இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு, இது ரெண்டையும் சால்வ் பண்ணி அப்புறம் அதை சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணோம்னா 15 × 15 இது ஆ 15 × 15 தானே? என்ன சார்? ரைட், ஓகே. 6 × சாரி ப்ளஸ்ஸு, சாரி சாரி, ப்ளஸ்ஸு 9 − 10 அப்போ 6 × 15 எவ்வளவு? 90ஆ? 90. அப்போ 9 + 90 − 10 99 − 10 ஸோ 89. வெரி குட். அடுத்தது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும், அப்புறம் தான் இதை சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3ஆ? 3 × 3 9. அப்போது 10 + 3 − 9 ஓகேவா? 10 + 3 = 13 13 − 9 என்னது? 4. குட். அடுத்தது ஸ்கொயர், ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் கூட்டணும். அப்போது 9 + 5 = 14. அடுத்து என்ன ஆன்சரு? ப்ராக்கெட்டில் உள்ளது தான் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எவ்வளோ சார் ஆன்சர்? 18ஆ? ரைட், ஓகே. இதை சால்வ் பண்ண என்னது? 24 ÷ 4 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 6ஆ? 6. அப்போ 6 + 6 + 2 இல்லை 6 × 6 = 6 சரியா பூஜா? 6 + 6 சரியா போச்சு, 18. குட். அடுத்தது உள்ளே உள்ளதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும் கரெக்டா? கரெக்டாங்க சார்? சால்வ் பண்ணால் என்ன வரும் உள்ளே உள்ளதா? 3 × 18 6ஆ? 6 தானே? அப்போ 6 × 6 வரும். 6 × 6 6 × 6 = 36 அப்போ 36 அதை வச்சுக்குவோம். இதை சால்வ் பண்ணால் 2ஆ? 2. 2 × 36 அதானே சால்வ் பண்ணோம். அப்போ என்ன வருது? 72. அப்போது 12 + 72 − 10 இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 84 − 10 = 74. அவ்வளோதான்.